வாழ்க்கையில் சில நேரம் நீங்கள் நீங்களாகவே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நீங்களாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. அதாவது நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்களோ, ஓகே என்ன ஆக விரும்புகிறீங்களோ அதுக்கு நீங்களை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி ஆகணும். ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், விளையாட்டில் பெரிய சாதனையாளணும் அப்படின்னா நீங்கள் நீங்களாகவே இருந்தால் முடியாது. நீங்களாக இருந்தீங்கன்னா அதில் செட் ஆகணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திக்கவங்களுக்கு பிடிக்காது, பாடி வரத்துக்கு பிடிக்காது, 11 மணிக்கு தூங்க பிடிக்கும், இது தான் உங்களோட பிடிச்சது நீங்களாக அப்படி நீங்களாக இருந்துட்டு ஜெயிக்க முடியாது இல்லையா. சரியான புல்ஷெட். இந்த வார்த்தையெல்லாம் வந்து வாழ்க்கையில் யூஸ் பண்ணாதீங்க, தப்பான மோட்டிவேஷன்ஸ்குள்ளது. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அப்படி தான் போகணும், அப்போ தான் அங்கே போய் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பனிக்காலத்து பிரதேசத்தில் ஒரு நடைப்பயணம் நடக்கணும், பெரிய மலைக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்களாக போக முடியாது. அதுக்கு உண்டான தேவைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பணியில் எப்படி இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஸ்வெட்டரு கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி பேக் பண்ணி தான் போக முடியும். நீங்களாக இருந்துக்கிட்டலாம் போக முடியாது, கரெக்டாக. ஸோ இந்த நீங்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து தப்பான வார்த்தைகள். இந்த மாதிரி யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எங்கே போய் சேரணுமோ அதுக்குண்டான நபராக நம்ம மாறணும். நம்மளுடைய கொள்கையிலையும் சரி, நம்மளோட பழக்க வழக்கங்களும் சரி, நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் சரி, எல்லாத்திலும் நம்ம அந்த மாதிரி மாறினா தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ நீங்களாக இருங்கங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தப்பான வார்த்தைகள். அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. நம்ம என்ன ஆக விரும்புகிறோமோ அதுக்காக நம்மளை நாமே நம்ம தயார்படுத்திக்கிட்டு அந்த குவாலிட்டிஸில் நம்மகிட்ட வளர்க்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நன்றி.